ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமா ஆக்குப்பறை. இன்றைக்கி நம்ம ஊர் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சமைக்கிதுன்னு பார்க்கலாமாங்க. நாட்டுக்கோழியில் வந்து கொழுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இதில் புரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு சளி இருமல் இதுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். மொத்தத்தில் நாட்டுக்கோழி குழம்பு மருந்தாகவே யூஸ் பண்ணிக்குவாங்க. நாட்டுக்கோழியில் ஃபேட் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா வயதினரும் இதை சாப்பிடலாம். இல்லை கால்சியம் புரோட்டீன் இருக்கிறதுனால நல்ல எனர்ஜி கிடைக்கும், உடல் வலிமைக்கும் நல்லது. குழந்தைங்க முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாமாங்க. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1 கிலோ, 6 வரமிளகாய், கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சீரக மிளகு 2 டீஸ்பூன், பட்டை சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், அரை மூடி தேங்காய், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலாத்தூள், கடுகு கொஞ்சம் தாளிக்க, கொத்தமல்லித்தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா, சின்ன வெங்காயம் 300 கிராம், பச்சை மிளகாய், 4 தக்காளி, கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை தலைங்க. குக்கரில் சிக்கனை ஃபஸ்ட்டு போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் வரும்பொழுது நல்லா வச்சுக்கோங்க. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறது கஷ்டம், குக்கரில் வேக வச்சு போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. மசாலா வறுத்துக்கலாம். இதை வந்து ட்ரையாக வறுக்கணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு கொத்தமல்லியே போட்டுக்கிறோம், அதை வறுத்துக்கலாங்க. அதோட சீரகம் மிளகு சேர்த்து வறுத்துக்கலாங்க. தீயை விட்டுறக்கூடாதுங்க, கொஞ்சம் விட்டால் தீஞ்சிரும். வரமிளகாய் போட்டுக்கலாங்க, 1-5 கொத்த கருவேப்பிலை தலையை போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். சின்ன வெங்காயம் 1/2 வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி பழத்தை 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். முழுசாக போட வேணாங்க, கட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தையும் உள்ளே போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பட்டை சோம்பை இதில் போட்டுக்கலாம். கிராம்பு வேணும்னா ஒன்று போட்டுக்கலாங்க, வேணாட்டி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வணங்கிடணுங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் இருக்குது இல்லைங்க, அது இதில் கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரை மூடி தேங்காயை திருவி வச்சுக்கலாம் அல்லது கீனியும் வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி தூளை போட்டதுக்கப்புறம் 2 கிளறு கிளறுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் போட்டு 1 பிரட்டி எடுத்து ஆற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோணுங்க, திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்குறோம்லங்க சிக்கனு, அதை தனியாக எடுத்து வடித்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை மறுபடியும் இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டை போட்டுட்டு அந்த அடித்து வச்சுருக்குறோம்லங்க சிக்கன் அதையும் உள்ளே போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. 1-2 நிமிஷம் அதோட அப்படியே வெறும்னே நல்லா வதக்கிக்கணும். கறியெல்லாம் வெந்ததுனால நல்லா உருண்டு இருக்கும். இதோட நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி குக்கர்லேயும் போட்டிருப்போம் வேக வைக்கும் பொழுது. இதில் 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். கறி மசாலாத்தூள்,
சிக்கன் மசாலா. அப்போ நம்ம ட்ரையாக வறுத்த மல்லங்க, சீரகம், மிளகு, கொத்தமல்லி அதையெல்லாம் மிக்சியில் ட்ரையாக வறுத்ததையும் நம்ம இதில் போட்டுக்கணும். நல்லா கிளறி விடணும், அடிபத்திர போகுது. கிளறி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கணும் இல்லைங்க. அதை ஆற விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்ச விழுதியும் இதில் சேர்த்து கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு நம்ம அந்த குக்கரில் வேக வச்சோம்ல அந்த தண்ணி, தண்ணி கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொன்னோம்னா சாதாரண தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஆல்ரெடி கறி வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. நல்லா அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சிச்சுன்னா போதும். எண்ணெய் லைட்டாக மேலே வந்ததுன்னா குழம்பு ரெடின்னு அர்த்தங்க. வடித்து வச்சுருக்குறோம் இல்லைங்க குக்கரில் இருக்கிறது, அந்த தண்ணி நம்ம கலக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் மேலால் வந்துச்சுன்னா அதை இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தலையை மேலால் போட்டு கிளறினா நம்ம ஊரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.